வரும்போது இந்த கை வரும்போது அவி வரும்போது வரல என்ன குமரனா நம்பத்து நம்புறவா குமரனா என்ன சொல்லு அதான் விட்டு இருக்கேன் வரலீனா அவங்க வந்துட்டு இருப்பாங்க அவங்க கவனம் இருந்து வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்க உன் செட்டு எங்கன்னு தெரியல எனக்கு எங்க ஆமா வண்டி அவங்க போன் பண்ணுவா பண்ணு பண்ணு நல்லா இருக்கா
செல்வனா பந்தாரில குமாரனா? அவர் தான் அவங்க அப்பா. தெரியாது, அவங்க அப்பா எனக்கு இவரோட அப்பா தான். எனக்கு முக்கியமாக தெரியும். ஓ யாரு? சரி நான் பாத்துறேன். ஏ வாங்கி வச்சிருவா. சரி ஓகே. என்ன யாரு புரியுது பழையாது நான் புளியண்ணா. நானும் பழைய பண்ணுமா வேசார் படியாண்ணா. இதுவா மடப்பள்ளி? மடப்பள்ளி இருக்கு. அன்னைக்கு எட்டு பிரியா விட்டேன், யாருமே இல்ல. மணி மூணு மணி இருக்கும் அவங்களுக்கு தான். ஆ இந்த கும்பல்ல ரெண்டு போன்ல எடுக்குது வாட்டமே இல்ல. அதுதான் ரொம்ப கஷ்டம். இதுதான் ரொம்ப கை வலிக்கும். தனியா கை வலிக்கணுங்கடா. இல்ல காலியாந்தனா எடுத்துடலாம். இந்த கும்பல் எடுக்கிறதா சொல்லி போன் சார்ஜர் இல்லையா? அவனா இந்த கொஞ்சனா ஆனா இங்க இருக்கிறதுலயே அவன் தான் ரொம்ப கஷ்டப்படுறான். இல்ல வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறான். கஷ்டப்பட மாட்டேன் கண்டிப்பா. கண்டிப்பா சொல்றதுதான் மெயின். நான் சொல்றது ரீவு நியாயமான சொல்ல. ஆனா கண்டிப்பா சொல்ல பத்தியா அப்ப உனக்கு நீ சொல்றதுதான் மெயின். நம்மள ஓப்பனா சொல்றதுண்ணா. ஆமா எல்லாத்தையும் அடிப்படும், எல்லாத்தையும் அடிப்படும், எல்லாத்தையும் அடிப்படும். நானே மாசம் 3000 ரூபாய்க்கு வேலை செய்யறேன். என்ன பண்றேன், குடும்ப கஷ்டம். 10 நாளைக்கு 3000 ரூபாயா? 10 நாளைக்கு இல்லை, நான் மாசம் 3000 ரூபாய். இந்த மாதிரி யாரு எங்க ஓனர்? இப்ப லோகேஷ் வேற வேலையை கூப்பிடறான். லோகேஷ் கிட்ட தான் கூப்பிடறான். லோகேஷ் 4000 ரூபாய் தரான். நான் லோகேஷ் என்ன ஓனரு சேருண்ணா துப்புனா இருந்தா யாருண்ணா? நீ டீ பூனா இருந்தா எட்டு மீன் மட்டும் சொல்லல. இங்க இல்லண்ணா வியாபாரத்துல நெட்டில யாரும் வாங்கறது இல்லையா? இங்க யாரும் வாங்கலாம். சொல்லுண்ணா சொல்லுறது போறல எங்க வாங்குறது?
அது கரெக்டா பசங்க வந்து கவுச் ஸ்மெல் ஐடி இது இந்த அப்பாலாம் இந்த எடுக்கல அப்பா இங்க வந்து எடுக்கல உள்ள வச்சிருப்பாரு யாரா உள்ளதண்ணா உள்ளதண்ணா எடுத்தாரு மெயினா மேய்ச்சிட்டா அப்பா கொடுத்தாரு நாங்கெல்லாம் தங்க வைக்கல ராஜி அண்ணா நிறைய பேரு ராஜி அண்ணா உங்க தம்பியா அவரு அவங்க தான் வந்து நம்ம எடுத்து புகழ் நீ சொல்றியா கத்தல் கேட்டு பதினஞ்சு பத்து கிலோ கத்தல் சொல்ற குதிர்ப்பாரு.